Hello friends, welcome and welcome to Maki's Kitchen. Inniki nama channel la mutton chukka eppadi pandradhen paaka porom. Vaanga video ku la pogalam. Ippo mutton chukka seiradhukkenga first vandu muttona vandu cooker la vega vechikalam. So na adukku first vandu 1 teaspoon nallana oothikranga. எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இதில வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுட்டங்க இதில கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கறங்க இது நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க இப்போ 1/4 கிலோ மட்டன் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அத வந்து ஆட் பண்ணிக்கறோம் இது கொஞ்சம் குக்க ஆகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா மட்டன்லயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கங்க அது போக 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கறங்க ஏனா எனக்கு ட்ரையா தான் வேணும் அதனால மட்டன் நல்லா வேகட்டுங்க அதுக்குள்ள வந்து நாம வந்து மசாலா ரெடி பண்ணிரலாங்க மட்டன் சுக்காக்கு இப்ப வந்து மட்டன் சுக்காக்குங்க நம்ம மசாலா ஐட்டम्सலாம் வந்து ஃப்ரை பண்ணி அரைச்சிரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கறங்க சீரகம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் பச்சை வந்து 1 இன்ச்ங்க கிராம்பு 2 வரமுளகா 5 போட்டுக்கறங்க நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க இத நல்லா சாஸ் பண்ணிக்கோங்க இது நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இத வந்து நான் மிக்ஸில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இத நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தறேன் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க மட்டனும் நல்லா குக்க ஆயிடுச்சுங்க சோ இப்போ நான் pan வெச்சிட்டேங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கறேன் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டுக்கறங்க எண்ணெய் சூடாயிச்சு வெங்காயம் மளகா 4 மளகா இது கருவாப்புளை இது நல்லா வணக்கி விட்டுருங்க இதல உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கறங்க ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு இத நல்லா mix பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சமில்லங்க அந்த பவுடர் போட்டுக்கறோம்
அது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கறோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டனை போட்டுக்கிறோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டுங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இனி நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாங்க. சூடான சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.